இன்றைய நாள் ஜூலை 24 2023 திங்கக்கிழமை சோபக்ருதுவரிடம் ஆடி மாதம் 8 திருநாள். அஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி, ஷஷ்டி திதி வளர்பறை. கும்பராசியர் கும்ப லக்னம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலேயே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுறது மனசுக்கு நிம்மதி தரும். தேவையில்லாத கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளுடைய ரொம்ப முக்கியமான நட்சத்திர சூக்ஷம பரிகாரங்களில் ரொம்ப முக்கியமான பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் ரொம்ப அருமையான திதி ஷஷ்டி திதி. நோய், கடன், வழக்குகள், பிரச்சனைகள், உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், அதே மாதிரி ஒரு வாடகை வாங்க முடியல, நல்ல ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, தொழிலாளிகள் மூலமாக பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்களுக்கு எளிய பரிகாரம் சூக்ஷமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. 10 பேருக்கு தயிரை வந்து நீங்கள் வந்து தானம் பண்ணலாம். அதுக்கும் ரொம்ப முக்கியமானது இந்த ஆடி மாதம் அதிக மாதம்னு சொல்லுவோம். 33 மாதங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய அதிக மாதம் மல மாதம். அதில் நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா தான தர்மம் முக்கியம். ஸோ 33 சீயப்பம், அதே மாதிரி ஒரு 1/4 லிட்டரோ இல்லை 1/2 லிட்டரோ தயிர் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மடத்தில், ராகவேந்திர சுவாமி மடத்திற்கு நீங்கள் தானம் பண்ணுற பொழுது அங்கே பூஜை செய்யக்கூடிய பிராமணர்களுக்கு பண்ணலாம், யாருக்கு வேணால் பண்ணலாம், அபாரமான புண்ணியத்தை சேர்த்துக்கொள்வீங்க. நல்ல மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பலவிதமான ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாளை மாற்றிக்கொள்ளலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட செக்டரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும். பொருள் சேர்க்கைக்காக ரொம்ப உழைப்பீங்க, பல பேர் எதிரிகளாக உங்களுக்கு மாறுவாங்க, ஆனாலும் சேலஞ்சிங் விக்ட்ரின்னு சொல்லுவோம்ல, கஷ்டப்பட்டு போராடி படித்த முன்னேறி இருக்கேன்டா நான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அது ஒரு சந்தோஷமாகவும் நல்ல விதமாக முடிவெடுத்து கொள்ளக்கூடிய நாளாக்கப்படுது. மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தை காணக்கூடிய நாளாக மாறப்படுது. பல பேர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க, வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு வாங்கக்கூடிய ஒரு அம்சம் ஏற்படுறது, ரொம்ப பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பச்சை. ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணம், குழந்தைகளுக்காக நல்ல செலவுகள், படிப்பிற்கான செலவுகள், புக்கு ஸ்டேஷ்னரி வாங்கி கொடுக்கறது, பென்சில் வாங்கி கொடுக்கறது, என்ஜினியரிங் செக்டாருக்காக செலவு பண்ணுறது, நீங்களே புதுசாக வேறு மொபைல் வாங்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். தெய்வ அனுகிரகம் இருக்கும் பொழுது தான் ஒரு விஷயத்தை நன்னா செய்து முடிக்க முடியுங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். இந்த ஒரு காலகட்டங்களில் நீங்கள் எதை பிளான் பண்ணாலும் சரி ரொம்ப சூப்பராக செட் ஆகும். 1-2 தடவை நல்லா பிளான் பண்ணி செய்வீங்க, அது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மனோதிடம், தன்னம்பிக்கைங்கிறது அபாரமாக இருக்கும். எந்த ஒரு செயலில் நீங்கள் இறங்கும் பொழுதும் கண்டிப்பாக வெற்றியை மட்டுமே பதிவு செய்யக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அருமையான நாளாக இருக்கப்படுதுங்கிறதுல டவுட் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான ஒரு அருமையான அம்சம் நடக்கிறது. புதிய வாகன யோகம், எலக்ட்ரிக்கல் வாகன யோகம் படிக்கக்கூடிய அம்சங்கள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அது கிடைக்கும். திட்டம் தீட்டி பல விஷயங்களை கேல்குலேட் பண்ணி நன்னா செட் ஆகக்கூடிய அருமையான ஒரு நாளாக நடக்கப்படுது. எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் சரி, எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணாலும் சரி அபாரமாக செட் ஆகும். இது செட் ஆகாதுன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது, அந்தளவுக்கு தூள் கலப்போம். மிக முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டு நாள் நடக்க போகிறது, நீங்கள் சந்தோஷமாகவும் இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஜாண்டரம் கருணீல நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட், ஸ்டாக்கிஸ்ட், ஸ்டாக் புரோக்கர், ஆன்லைன் மூலியமாக செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகள், எழுத்துப்பூர்வமான விஷயங்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு உண்மையாகவே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அருமையான நாள். இந்த மாதிரி நாட்கள் நமக்கு டைமே இருக்காது, அந்தளவுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க, மனசு எப்பவுமே சந்தோஷமாகவே வச்சுருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களால் இது செய்ய முடியாது, என்னால் இது நடக்காதுன்னு நீங்கள் ஃபீலே பண்ண மாட்டீங்க, அந்தளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பல காரியங்களை எளிதாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை உருவாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம்.
சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பொதுமக்கள் சார்ந்த எந்த ஒரு தொடர்பு இருந்தாலும் சரி இன்றைய நாள் உங்களுடைய வேலை செழிக்கும். காசு பணத்துக்கு வேண்டி யாரிடமும் கையேந்து நிற்க வேண்டிய நிலைமை இன்றைய நாள் ஏற்படாது. கேட்ட உடனே காசு கிடைக்கும், அதாவது உங்கள் காசு நீங்கள் திருப்பி வாங்கக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு சில்லறை வியாபாரிகளுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும். தண்ணீர் சார்ந்த எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி சரி கண்டிப்பாக பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், அனுகிரகத்தை கொடுக்கும். முக்கியமான விஷயங்கள் எதுவுமே நம்ம தள்ளி போயின்ட்டுருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இனிமேல் தள்ளி போகாத உங்கள் பேச்சின் மூலியமாக வாக்சாத்துரியத்தின் மூலியமாக நல்லபடியாக முடிக்கக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. உடுப்பி ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்துடைய பாவகம் இந்த நாள் பெரிய அளவுக்கு ஏற்றத்தமாக கொடுக்கப்படுது. உங்களுடைய ஆற்றல்கள் செயல் வீரம் அப்படிங்கிறது நிறைய செட் ஆகும். எந்த காரியத்தை நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி அருமையாக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. புதிய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக செட் ஆகும். எதுவுமே தள்ளி போகிற மாதிரி விஷயங்கள் நடக்கவே நடக்காது. மனசுருக்கி சுவாமியை பிரார்த்தனை பண்ணும் பொழுது இன்றையெல்லாம் நீங்கள் எதை வேண்டினாலும் கண்டிப்பாக நடக்கும். லக்னம் 5-9 பாக்யஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம் லக்னம். பெரிய அளவுக்கு வேலை செய்யும். அதில் ரொம்ப முக்கியமானது இன்றைய நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கருப்பு சுவாமி வழிபாடு, எல்லை காவல் தெய்வம் வழிபாடு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம். ராசியா நிறம் கருணீல நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு மறைமுகமான பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு செட்டில் ஆகக்கூடிய நாள். எதுவுமே நம்ம கைக்கு வர மாட்டேங்கிறது, நமக்கு தெரிய மாட்டேங்கிறது, நமக்கு இது நடக்குமா இல்லையா, இந்த மாதிரி பலவிதமான கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆகக்கூடிய நாள். பல ஏற்றங்கள் நிறைந்திருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல உடம்பு வந்து ஸ்ட்ரெயின் ஆகும், நல்லா தூங்கினா போகிறோங்கிற மாதிரி ஃபீலிங். இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இன்றைய நாள் நீங்கள் கையெழுத்து பண்ண போகிறீங்க. அது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறது. நண்பர்கள் மூலியமாக, மூத்தவங்க மூலியமாக, ஐ மீன் உங்கள் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இளையவங்க மாதிரி இருப்பாங்க. தே வில் ஃபீல் ஸோ யங். அந்த மாதிரி ஆட்கள் மூலியமாக உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும். எழுத்துப்பூர்வமான ஒன்றை இன்றைய நாள் முடிக்க போகிறீங்க. முக்கியமான ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் வரலாம், ப்ரமோஷன் லெட்டர் வரலாம், ஆஃபர் லெட்டர் வரலாம், ஆர்டர் வரலாம், அக்ரிமெண்ட் சைன் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று இன்றைய நாள் நடக்க போகிறது. அது உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறது, சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. பழைய நட்புகள் அவங்க மூலியமாக நிறைய சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நாள். பெண்களுக்கு அபாரமான ஏற்றம், நல்ல லாபம், கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம செய்ய முடியாதுங்கிற ஒரு எண்ணமே வராது. எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் வந்து விளக்கக்கூடிய நாள். அந்தளவுக்கு புத்தி சாத்துரியத்தோடு வேலை செய்ய போகிறீங்கன்னு சொல்லலாம். சில நாட்களில் நம்ம செய்கிறதோட நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறது நல்லது. அந்த மாதிரி நாள் இது. வியாபாரம் சிறந்து விளங்கும், நல்ல தொழிலாளிகளுடைய சப்போர்ட் கிடைக்கும், முதலாளிகளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும், தொழிலாளிகளுக்கு தேவையான ஊதியம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும், பர்க்ஸ் கிடைக்கும், பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய நாள். காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க பச்சை பசையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு வியாபாரத்தை நீங்கள் பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு கிருஷ்ணாய வாசுதேவாயா தேவகி நந்தனாயச்சா நந்த கோபகுமாராயா கோவிந்தாய நமோ நமஹா அப்படின்னு சொல்லி கிருஷ்ண பரமாத்மாவுடைய வணங்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். அதுக்கும் மேலே இன்றைய நாள் நிறையா பேர் வந்து திருப்பதிக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள். திருப்பதி தரிசனம் பண்ணிட்டு வருவீங்க, அல்லைனா டிக்கெட் போடுறது, இல்லை ஆன்மீகத்துக்கு பிரயாணங்கள் இருக்கிறது. பிரயாணங்களை இன்றைய நாள் நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அது கோவில் சம்மந்தப்பட்ட பிரயாணமாக இருக்கலாம். ஒரு சில பேர் லக்ஷ்மி நரசிம்மருடைய கோவிலுக்கு சென்று வரலாம். ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. பலவிதமான ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் ஒரு கிரகத்துடைய சஞ்சாரம் நடக்கும் பொழுது பொதுவாக மறைவான பகுதிகளில் பிரச்சனைகள் கொடுக்கலாம். வீட்டில் தண்ணீர் பிரச்சனை கொடுக்கலாம், தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படலாம், கழிவு நீர் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி உடம்புல நீர் சத்து கம்மியாகும், அதனால் ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ஏற்றுக்கணும். நிறைய தண்ணீர் குடிக்கிறது தான் இந்த நாளுடைய ஒரே பரிகாரம்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கனகதுர்கை அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசிச்சாண்டரம் சிகப்பு நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு மாறிண்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு, ஆனால் நல்லா கேல்குலேட்டிவாக இருப்பாங்க. ஒரு ஒரு விஷயத்துக்குமே பிடிவாத குணம் சற்று அதிகமாக இருக்கும், ஆனாலும் பல ஏற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம். முன்னேற்ற காலம்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இயல்பாகவே குத்துட்டுருக்கும். நிறையா பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு வியாபாரத்தில், மெயினாக தண்ணீர் சார்ந்த உணவு சார்ந்த எந்த ஒரு வியாபாரத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட்டய கலப்போம், நிறைய பேருடைய அந்யோன்யம் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நிறைய பேர் உங்களை கௌரவிப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. ரொம்ப யோகமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம் பச்சை நிறம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கப்படுறது, எடுத்த காரியங்களில் யாருக்கெல்லாம் வெற்றி குவிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் ரிஷபம், இரண்டாவது ராசி லக்னம் மகரம், மூன்றாவது ராசி லக்னம் கன்னி. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது போலவே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி வந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.